மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை சைதாப்பேட்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோடு. இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் தான். அந்த கடையோட பேர் வந்து ஹேமா சீ ஃபுட்ஸ். ஓகேங்களா, ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி போறாங்க, பிரான்ல பஜ்ஜி, நெத்திலி நிறைய இடத்துல வந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மிளகா பஜ்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளக்க வந்து மீனை வச்சு அதுலயும் பஜ்ஜி போறாங்க. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். ஸ்கூல் டீச்சர் ஏன் பஜ்ஜி கடை அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் அசிங்கமும் படுத்தி இருக்காங்க. ஸ்டார்ட் பண்றப்ப எங்க கையில ஒரு 100 ரூபாய் கூட கிடையாது. எல்லாருக்குமே நான் எப்பவுமே சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், போகும்போது அவங்க எல்லாம் என்ன எடுத்துட்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கிற வரையும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுதான். இப்போ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 ரூபீஸ்லேருந்து ஃபிஷ் ஃப்ரை கொடுக்குறோம் நாங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் தான். அதுவும் கொஞ்சம் ஜம்போ பிளேட் மாதிரி இருக்கும், எல்லா மிக்ஸிங் காம்போ மாதிரி இருக்கும். அந்த இறால் பச்சி அது சாப்பிட்ருக்கேன். சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நண்டு சூப் டேஸ்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் அதான் முற முறன்னு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ சூப் சாப்பிட்டேன், செகண்ட் டே இப்போது பிரான் சாப்பிட்றேன். பிரான் பஜ்ஜி இப்போ தான் பார்க்குறேன், பொண்ணு லைக் பண்ணி சாப்பிட்றான்.